ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்வார்கள், பிரதிபலிப்பு. இப்போ ஒரு பசுவை பார்க்குறோம், அதனுடைய பிரதிபலிப்பு கண்ணில் தெரியும், இன்னொருத்தர் பார்த்தா நல்லா தெரியும். அதுக்கு எவ்வளோ இருக்கும்? பசு ஒரு 6 அடி நீளம், 4 அடி உயரம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, கல்லு அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வளோ இருக்கும்? கொசு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ தூரம் சுருங்கி இருக்கிறது இந்த இறைவழியினால். இன்னும் எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் புலன்கள் மூலமாக, அந்த புலன் கருவியில் எந்த பிரதிபலிப்பு வந்ததோ அதை நேராக மூளை இசைகள் வாங்கி கொள்ளும். ரொம்ப நுண்ணிய காந்த இயக்கமுடையது மூளை செல்கள், வாங்கி இன்னும் அதை சுருக்கிடும், புள்ளி வளையமாக்கிடும். அதை ஈர்த்து ஜீவகாந்த ஆற்றல், அதாவது கருமையும் அங்கே ஈர்ப்பாகி சுருக்கி தன் அகத்தை தன்னுடைய தன்மையாகவே மாற்றிக்கொள்ளும். இதுதான் கருமையும். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், இவை எல்லாமே அலை வடிவத்தில் சுருங்கி இறுக்கி குறுக்கி இந்த கருமயத்தில் இருப்பாகிவிடும். மனச்சூழல் அலை அப்போ எப்படி இருந்ததோ அது தானாக வரும்போது அதை மூளையினுடைய செல்கள் அதை எடுத்து காட்டி பெருக்கி காட்டும். அப்போ தான் அது எண்ணங்கள் சொல்லும். இவ்வாறு நம்ம கருமயத்தில் என்ன எவ்வளோ காலத்தில் என்னென்ன அனுபவங்களெல்லாம் பதிந்திருக்கின்றனவோ அவ்வப்போது ஏற்படக்கூடிய மனச்சூழல் அலைக்கு ஏற்ப தானாகவே வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா, இதைத்தான் எண்ணங்கள்னு சொல்கிறோம். அதன் பிறகு இதுவே உடல் செல்கள் மூலமாக அது சிறப்படைகிற போது செயல் ஆர்வமாக, எந்த செயல் மூலமாக அந்த பதிவு ஏற்பட்டுதோ அந்த செயலை செய்ய நம்ம உடல் இயக்கத்துக்கு, உடல் உறுப்புகளுக்கு தூண்டுதலாக நம்முடைய ஜீவகாந்த சக்திக்கு ஆற்றல் பெருகும். அப்படி எந்த அனுபவமும் தனக்குள்ளாக வாங்கி இறுக்கி சுருக்கி வைத்திருந்து மீண்டும் காலம் வரும்போது அதை எடுத்து காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நீதிமன்றம்தான் கருமையம். அந்த கருமையத்தில் இறையாற்றல் ஒன்று, அதனுடைய அலை என்றது மனித மனம். அந்த மனித மனம் ஒன்று, இறையாற்றல் ஒன்று, இரண்டுமே அங்கே இருப்பதனால் எந்த செயல் செய்தாலும் அந்த இறையாற்றலுக்கு தெரியாத தப்பி செய்யவே முடியாது. எல்லா ஆற்றல்களையும், எல்லா செயல்களையும், எல்லா எண்ணங்களையும் அது வாங்கி இருப்பு வச்சிடும், வேண்டிய போது எடுத்தும் காட்டும். இது பிறப்பில் இருந்து மனிதன் ஆயுள் முழுவதும் இம்மாதிரியான இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அது ஏற்பட்ட பதிவுகளெல்லாம் கருமையத்தில் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னதாக எந்த ஆண் பெண் இருவரிலே இருந்து இந்த பிறவி வந்ததோ அவர்களுடைய கருமையத்தில் அடங்கியிருக்கக்கூடிய எல்லா செயல்களும், நினைவுகளும், பதிவுகளும் நமக்கு பிறக்கும்போதே ஒவ்வொரு குழந்தைக்கும் இருப்பாக, மூலதனமாக வரும். அதை ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட் என்று சொல்வார்கள், மரபு வழி. அதோட நான் வாழும் காலத்தில் செய்யக்கூடியதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வரும். இந்த இரண்டு விதமான பதிவுகளும் ஒன்று சேர்ந்த கூட்டு தான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம். இதற்கு மேலும் இல்லை, குறையறதும் இல்லை. இதற்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், தேவைக்கு ஏற்றவாறு செயல்கள் உருவாகும். பாருங்கள், புதுசு புதுசாக இதை செய்யணும் அதை செய்யணும் என்ற எண்ணமோ செயலோ, அவைகளெல்லாம் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்ல வினைகள்
என்றதுதான் ஆகாமிய கர்மம். இந்த மூன்றையும் அடிப்படையாக அமைந்தது இந்த கருமையம். அது வாழும் காலத்தில் ஒரு குழந்தை உற்பத்தியானால் அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோர்களுடைய கருமையத்தினுடைய எல்லா ஆற்றலும் பதிவுகளும் மூலதன இருப்பாக அந்த கருமையத்தில் அதனுடைய கருமையத்தில் போய் சேர்ந்துடும். அதிலிருந்து அந்த குழந்தை வளர்கிற போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அதுவும் சேரும். ஆகவே முன்பிறவியும் இப்பொழுது நடக்கக்கூடிய பிறவியும் இதற்கு பின்னால் தொடர் பிறவிகளையும் இணைத்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருப்பது கருமையம். இந்த கருமையத்தினுடைய உண்மையை மனதிலே தேர்ந்து கொண்டு அதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்து கொள்ளணும், அந்த கலங்கப்படாத வைத்து கொள்ளணும். அதற்கு ஒரு கவி ஒன்று எழுதியிருக்கேன். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சமணம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல் மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவழிக்கும் பொறாமை சினம் பகை வஞ்சம் காத்தல் நெறி பிறந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். வாழ்க்கை இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா கருமையத்தில் களங்கமில்லாத அதை தூய்மையாக வைத்து கொள்வதற்கு உரிய ஒழுக்கம் பழக்கம் நீதி உணர்வு அதற்கேற்ற நடைகள் இப்படி எல்லோரும் அது பின்பற்றி நடப்புமையானால் வாழ்வு நலமாக இருக்கும், குடும்பம் நலமாக இருக்கும், நாடு நலமாக இருக்கும் என்று கூறி இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.